Hi friends, welcome to KOKKARAKKO channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. வாழைப்பூ பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு வாழைப்பூவை எடுத்து நல்ல சிறுசா கட் பண்ணி கழுவி கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய் அரைச்சல் எடுத்து நான் சிறுசா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். காரத்துக்கு ஏற்ப நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். சீரகம் 1 டீஸ்பூன். சிறு பருப்பு நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். ரொம்ப வேகாம அரை வேக்காடா நான் வேக வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் 1 பத்து எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை தாளிப்பு, கடுகு 1/2 டீஸ்பூன். வாங்க வாழைக்காய் பொரியல் பூ பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மிக்சி ஜாரில் சீரகம் தேங்காய் பச்சை மிளகாய் லைட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிடுதேன். தண்ணி ஊற்றாம சும்மா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாம நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நான் அடுப்பு ஆன் பண்ணி இப்போ தாய்ச்சி வச்சுட்டேன். தாய்ச்சி நல்லா சூடான உடனே நம்ம எண்ணெய் சேர்த்துடலாம். நான் வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ண போறேன். நம்ம கூட்டுக்கு ஏத்தாப்புல கொஞ்சமா தேங்காய் ஊத்திக்கிறேன். இப்போ கொஞ்சமா தேங்காய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம கடுகு சேர்த்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, நம்ம கடுகு சேர்த்துடலாம். இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு, நல்லா வதக்கிடுவோம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு நமக்கு தேவையில்லை, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற வாழைப்பூவை சேர்த்துடலாம். நல்லா தண்ணியை வந்து இருத்துக்கோங்க, தண்ணி இல்லாம சேர்த்துக்கோங்க. இப்போ வாழைப்பூவை எல்லாம் சேர்த்தாச்சு. நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, கிண்டி விடுங்க. பாருங்க கொஞ்சம் வதங்கிருச்சு நமக்கு. ஸோ நம்ம நான் மூடி போடாமல் அப்படியே நான் வதங்க விட்டுதேன். அப்படிங்கும்போது தான் நமக்கு வந்து இந்த கலர் வந்து அப்படியே இருக்கும். மூடி போட்டு நம்ம வேக விட்டோம் அப்படின்னா அந்த பூவோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும், கருப்பு கலரில் தெரியும். ஸோ நான் மூடி போடாமல் அப்படியே நம்ம வதங்க விடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. நம்ம பறைச்சி வச்சிருக்கிற அந்த தேங்காவை உள்ள சேர்த்துடலாம். தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கோம்ல, அதை சேர்த்துடலாம். பாருங்க அந்த கலர் வந்து மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கு. பாருங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா வதங்க விடுவோம். இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துடலாம். இப்போ கூட்டுக்கு தேவையான அளவு
உப்பு செட்டாச்சு. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம இறக்க போற ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சிருக்கிற அந்த பருப்பை சேர்த்துடலாம். இப்ப பருப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா நம்ம வந்து பருப்பு வந்து வேக வச்ச பருப்பு தான், அதனால வேகணும்னு நமக்கு தேவையில்லை. பாருங்க, ஒரு டேஸ்டியான வாழைப்பூ பொரியல் நமக்கு ரெடி ஆயிருச்சு. அவ்வளவுதான், நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்ல வாழைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்க. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.